கிராஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ் எக்ஸ்ப்ளோர் வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 4 குவாட்ரடிக் இக்வேஷன்ஸில் எக்ஸசைஸ் 4.4. அதில் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் இக்வேஷன். கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் இக்வேஷனோட ரூட்ஸோட நேச்சர் கண்டுபிடிக்கணும். இஃப் த ரியல் ரூட் எக்ஸிஸ்ட், ஒருவேளை ரியல் ரூட் இருந்துச்சுன்னா ஃபைண்ட் தம், என்னென்ன ரூட்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் இக்வேஷனை கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேரிங் இட் வித் ஜென்ரல் டேர்ம் ஏஎக்ஸ் ஸ்குவேர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏ பிளேஸில் 2 இருக்கு, அப்போ ஏ வேல்யூ 2, பி வேல்யூ மைனஸ் 3, சி வேல்யூ 5. இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர், பியோட வேல்யூ மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஏ இன்டு சி. மைனஸ் 3 இன்டு மைனஸ் 3 பிளஸ் 9. மைனஸ் 4 2s are 8, 8 5s are 40. சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 31. அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0. ஏன்னா மைனஸ் 31ங்கிறது ஜீரோவோட கம்மி. Therefore, no real root is possible. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லை, ஏன்னா டிஸ்கிரிமினன்ட் இஸ் லெஸ் தேன் ஜீரோ. செகண்ட் சப்டிவிஷன் இதையும் கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். கம்பேரிங் இட் வித் ஏஎக்ஸ் ஸ்குவேர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏயோட வேல்யூ 3, பிக்கு பதிலாக மைனஸ் 4√3, சிக்கு பதிலாக 4. டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 4√3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு ஏ இன்டு சி. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 4 4s are 16, √3 இன்டு √3 3. மைனஸ் 4 3s are 12, 12 4s are 48. 16 3s are 48, மைனஸ் 48 0. டிஸ்கிரிமினண்டோட வேல்யூ 0 வந்திருக்கு. அப்படின்னா ரியல் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். And they are equal to each other. Since b square minus 4ac equal to 0, roots are real and equal. And the two roots are equal to each other. அப்படின் அர்த்தம். இப்பா roots கண்டுபிடிக்கலாம். Therefore, roots will be, roots கண்டுபிடிக்கிறதுக்கான formula, மைனஸ் பி பை 2a ஒரு ரூட், இன்னொரு ரூட் வந்து சேம், ரெண்டு ரூட்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இன்னொரு ரூட்டும் மைனஸ் பி பை 2a. மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் 4√3 பை 2 இன்டு ஏ. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ 2 1s are 2, 2s are. இந்த 3க்குள்ள ரெண்டு ரூட் 3 இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிறனால சைன் பிளஸ் தான், 2√3 டிவைடட் பை இந்த 3-ஐ √3 இன்டு √3 எழுதலாம். ஏன்னா √3 இன்டு √3 3 தான். ஸோ 1√3 1√3 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 2/√3 வரும். Therefore, roots are 2/√3 and 2/√3. ஏன்னா ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவல்ங்கிறனால சேம் ஆன்சர் தான். தேர்ட் சப் டிவிஷனையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேரிங் இட் வித் ஏஎக்ஸ் ஸ்குவேர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஏக்கு பதிலாக 2, பியோட பிளேஸில் மைனஸ் 6. ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷனில் பிளஸ் பிஎக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்,
எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்படி பார்த்தா மைனஸ் சிக்ஸ், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும் ஜென்ரல் இக்குவேஷன் படி. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு த்ரீ, டிஸ்கிரிமினட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ இன்டூ சி. மைனஸ் சிக்ஸ் இன்டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ், மைனஸ் ஃபோர் டூஸ் ஆர் எயிட், எயிட் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், சப்ராக்ட் பண்ணால் டுவெல், விச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இங்கே டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கிறனால டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கு. தி ஃபோர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இதுதான் ஒரிஜினல் ப்ராப்பர் ஃபார்முலா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிட்டோம். ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா, டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டுவெல் பை டூ இன்டூ ஏ. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டுவெல்ல ஃபோர் த்ரீ சார்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். டிவைடட் பை டூ டூஸ் ஆஃப் ஃபோர், சிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டூ, இந்த ரூட் த்ரீ அப்படியே தான் இருக்கும். இந்த நியூமரேட்டரில் காமனாக டூவை வெளியே எடுத்துடலாம், உள்ள த்ரீ இருக்கும். ஏன்னா டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் டூவை காமனாக வெளியே எடுத்தனால ரூட் த்ரீ பை ஃபோர், டூ ஒன்ஸ் ஆர் டூ டூஸ் ஆர். அப்போது ஃபைனல் ஆன்சர் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ. தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ ஒரு ரூட்டு, த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ பை டூ இன்னொரு ரூட். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் கே ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ தட் தே ஹாவ் டூ ஈக்குவல் ரூட்ஸ், இதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிட்டு ஏபிசி என்ன எழுதிக்கலாம். கம்பேரிங் இட் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏயோட வேல்யூ டூ, பியோட வேல்யூ கே, சியோட வேல்யூ த்ரீ. ஈக்குவல் ரூட்ஸுக்கு இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ், ஈக்குவல் ரூட்ஸ்க்கு டிஸ்கிரிமினன்ட் எப்போவுமே ஜீரோவாக வரும். ஸோ ஜீரோ ஈக்குவல் டு பியோட வேல்யூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஏன் இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ் இங்கே ஜீரோ போட்டிருக்கிறதுக்கான ரீசன் அதான். இப்போ ஜீரோ ஈக்குவல் டு கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டூஸ் ஆர் எயிட், எயிட் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர். இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் வந்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர். அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர், தட் இஸ் கே ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர். டுவெண்ட்டி ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கே ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோரை சிக்ஸ் ஃபோர் சார்னு எழுதலாம். ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, உள்ள இருக்கிற சிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். டே ஃபோர் கே ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் சிக்ஸ். செகண்ட் சப் டிவிஷன், செகண்ட் சம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கே எக்ஸ் இன்டூ எக்ஸ் கே எக்ஸ் ஸ்கொயர், கே எக்ஸ் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டூ கே எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேரிங் இட் வித் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஏயோட வேல்யூ கே, பியோட வேல்யூ மைனஸ் டூ கே, சியோட வேல்யூ சிக்ஸ். ஏக்கு பதிலாக கே இருக்கிறனால பிக்கு பதிலாக மைனஸ் டூ கே இருக்குது, சிக்கு பதிலாக சிக்ஸ் இருக்குது.
இப்போ டிஸ்கிரிமினன்ட் ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அதாவது டிஸ்கிரிமினன்ட். அப்போ இந்த பி ஸ்கொயர்ன்றது மைனஸ் டூ கே தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ இன்டூ சி ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் கே இன்டூ கே கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் கே ஈக்குவல் டு ஜீரோ. ஃபோர் கேவை வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபோர் கேவை வெளியே எடுத்துட்டா உள்ள கே மைனஸ் இங்கே சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஃபோர் கே இன்டூ கே ஃபோர் கே ஸ்கொயர் ஃபோர் கே இன்டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கே. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஜீரோ கூட ஈக்குவேட் பண்ணணும். ஃபோர் கே ஈக்குவல் டு ஜீரோவையும் கே மைனஸ் சிக்ஸையும் ஜீரோ கூட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற ஃபோர் இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ கே ஈக்குவல் டு ஜீரோ பை ஃபோர் ஜீரோ. கே ஈக்குவல் டு ஜீரோங்கிறது நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே இல்லாமல் போயிடும். இந்த இடத்துல கேயோட வேல்யூ ஜீரோனா ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்காது. இதுவும் ஜீரோ ஆகிடும், வெறும் சிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். கேவே ஜீரோ ஆகிடுச்சுன்னா இது ஒரு ஈக்குவேஷனாகவே இருக்காது. ஸோ நாட் பாசிபிள். இங்கே கே ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் சிக்ஸ். தேர்ஃபோர் கேயோட வேல்யூ சிக்ஸ். தேர்ட் சம், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் அ ரெக்டாங்குலர் மேங்கோ குரூப். ஒரு ரெக்டாங்குலர் மேங்கோ குரூப் டிசைன் பண்ண முடியுமா? ஹூஸ் லென்த் இஸ் டுவைஸ் இட்ஸ் பிரெத். லென்த்தை டுவைஸ் இட்ஸ் பிரெத் வச்சு டிசைன் பண்ண முடியுமா? ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர். அப்படி பண்ண முடியும்னா லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரெத் அஸ்யூம் பண்ணிக்கலாம். தி பிரெத் ஆஃப் மேங்கோ குரூப் வி எக்ஸ் x meter, then the length of mango groove is length vandu twice its breadth, appo 2 times its breadth vandu x, adhavadhu 2x meter. Length enna breadth enna therinjiruchu. Area of mango groove ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத், அது 800 மீட்டர் ஸ்கொயர். லென்த்தோடைய வேல்யூ 2x, பிரெத்தோடது x, அதுதான் 800. அப்போ 2x ஸ்கொயர் அப்படிங்கிறது 800. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இது இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும் 400. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 400 பிளஸ் 400 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 400 ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சிச்சுவேஷன் பாசிபிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரூட்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ரூட்ஸோடைய டைப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுதான் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். அதனால இப்போ ரூட்ஸோட டைப் கண்டுபிடிக்கலாம். ஆன் கம்பேரிங், இது ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஏட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0, ஏன்னா இங்கே எக்ஸ்டர்மே இல்லை. சியோட வேல்யூ மைனஸ் 400. இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பியோட வேல்யூ 0 மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி ஈக்குவல் டு ஜீரோ தான். மைனஸ் 4 இன்டூ 1 மைனஸ் 4, மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 400 1600. டிஸ்கிரிமினண்டோடைய வேல்யூ 1600 வந்திருக்கு. அதாவது டிஸ்கிரிமினன்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்படின்னா த ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் ரூட்ஸ். கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது மட்டும்தான் ரியல் ரூட்ஸ் இருக்கும். அப்போனா இந்த சிச்சுவேஷன் பாசிபிள். ஹென்ஸ் திஸ் சிச்சுவேஷன் இஸ் பாசிபிள். இப்போ இந்த சிச்சுவேஷன் பாசிபிள்ங்கிறதுனால லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதோடைய ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ரூட்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்.
பியோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ 1600 பை 2 இன்டூ ஏ வேல்யூ 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1600 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 40, ஏன்னா ப்ளஸ் 40 இன்டூ ப்ளஸ் 40 1600, மைனஸ் 40 இன்டூ மைனஸ் 40 1600 தான் பை 2. இதை கேன்சல் பண்ணலாம், 2 ஒன்ஸ் ஆர் 2 20s ஆர். நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. எனிவேஸ் மெஷர்மெண்ட்டுக்கெலாம் நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிபிள் கிடையாது. லென்த் கெனாட் பி நெகட்டிவ், பிரெத் கெனாட் பி நெகட்டிவ், therefore x is equal to 20. ஏன் வந்து பிரெத் கெனாட் பி நெகட்டிவ் எழுதுறோம்னா, நம்ம கண்டுபிடிக்கிறது x, அதாவது இதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுங்கிறது நம்ம அசியூம் பண்ணது பிரெத் தான், அதனால பிரெத் கெனாட் பி நெகட்டிவ். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 20, அதாவது பிரெத்தோடைய வேல்யூ 20 மீட்டர். அப்போ லென்த்தோட வேல்யூ 2x, 2 இன்டூ 20, 2 20s ஆர் 40, ஸோ 40 மீட்டர். இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சம் இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள், இந்த சிச்சுவேஷன் பாசிபிளா, இஃப் ஸோ டிடர்மைன் தேர் பர்சன்டேஜஸ், அப்படி பாசிபிள்னா அவங்களோட பர்சன்டேஜஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட ஏஜை நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் பி எக்ஸ் இயர்ஸ். ஒருத்தனோட ஏஜ் எக்ஸ்னா, அப்ப இன்னொருத்தனோட ஏஜ் 20 மைனஸ் எக்ஸ், தென் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட் இஸ் 20 மைனஸ் எக்ஸ் இயர்ஸ். ஏன் அப்படின்னா, ஏன்னு ஒரு ஃப்ரெண்டு பின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20. அப்போ பிங்கிற ஃப்ரெண்டோட ஏஜ் நம்ம கண்டுபிடிக்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேரோட ஏஜ் ஆட் பண்ணா 20, ஒருத்தரோட ஏஜ் வந்து 15 அப்படின்னா, இன்னொருத்தரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் மைனஸ் பண்ணா கிடைச்சிரும். அப்போதான் ரெண்டு பேரோட ஏஜ் ஆட் பண்ணா 20ங்கிற கான்செப்ட் கரெக்டா டேலி ஆகும். அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டாவது ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து 20 மைனஸ் எக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், 4 years ago, the product of their ages in years was 48. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ மல்டிப்ளை பண்ணா 48 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4 years ago அவங்களோட ஏஜ் என்னன்னு முத பார்க்கலாம். ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் இப்போ எக்ஸ்னா, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 4, ஏன்னா 4 வயசு கம்மியா இருக்கும். அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் வந்து இப்போ 20 மைனஸ் எக்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4 வயசு கம்மியா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் மல்டிப்ளை பண்ணா 48 வருதுன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 வந்து 48 தான், ஏன்னா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா 48. இது வந்து கிவன். இப்ப இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். x minus 4 into 20 minus 4 16, அப்ப 16 minus x equal to 48. இத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. சோ இத குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ரூட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி வரக்கூடிய ரூட்ஸ் வந்து ரியலா இருக்கணும். இமேஜினரி ரூட்ஸ் அன்ரியலா இருந்துச்சுன்னா இந்த சிச்சுவேஷன் பாசிபிளே கிடையாது, ஏன்னா ஏஜஸ் வந்து 0 விட லெஸரா இருக்காது. அதனால அந்த பாசிபிளான்னு கண்டுபிடிக்க நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி ரூட்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்ண போறோம். x into 16, 16x, x into minus x, minus x square, x into minus x, minus x square, minus 4 into 16, minus 64, minus 4 into minus x, plus 4x, equal to 48. இதை reformat பண்ணலாம். minus x square, 16x plus 4x plus 20x, மைனஸ் 64, இந்த 48 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. சால்வ் பண்ணால்
minus x square plus 20x minus into minus plus add panna 112 greater number sign minus equal to 0. இப்போ இது ax square plus bx plus c யோட compare பண்ணிக்கலாம். So அப்படி compare பண்ணும்போது on comparing a யோட value minus 1 b யோட value 20 c யோட value minus 112. இப்போ discriminant கண்டுபிடிக்கலாம். Discriminant equal to b square minus 4ac. B யோட value 20, so 20 square minus 4 into A into C. 20 20s are 400. Minus into minus plus, plus into minus minus. 4 1s are 4. 4 into 112, 448. 400 minus 448 வந்து minus 48, which is less than 0. So, discriminant உடைய value 0 உடைய lesser அருக்கனால, இதுக்கு real solution கடையாது. இந்த situation அப்பா possible இல்ல. Since b square minus 4ac is less than 0, there will be no real solution. There will be no real roots or real solution. Hence, this situation is not possible. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் ரியலா இருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் ஜீரோவா வந்திருக்க கூடாது. டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் ஜீரோ வந்தாலே ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ் கிடையாது. அப்ப ரியல் சிச்சுவேஷன் இது இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் சம், இஸ் இட் பாசிபிள் டு டிசைன் அ ரெக்டாங்குலர் பார்க் ஆஃப் பெரிமீட்டர் 80 மீட்டர் அண்ட் ஏரியா 400 மீட்டர் ஸ்கொயர். பெரிமீட்டர் 80 மீட்டர் வச்சு ஏரியா 400 மீட்டர் ஸ்கொயர் வச்சு ஒரு ரெக்டாங்குலர் பார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா அதோட லென்த் அண்ட் பிரெத் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்குலாம் தெரியும் பெரிமீட்டர் ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி. பெரிமீட்டர் 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்டூ எல் பிளஸ் பி மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும் இந்த பக்கம் தான் டிவிஷன். 80 பை 2 வந்து 40. லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 40 வரணும். இப்போ இந்த லென்த் இந்த சைட் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 40 மைனஸ் லென்த்து தான் பிரெத். அண்ட் அடுத்து கொடுத்துருக்குது ஏரியா. ஏரியா ஈக்குவல் டு எல் இன்டூ பி. ஏரியாவோட வேல்யூ 400. 400 ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். பிரெத்துக்கு பதிலாக 40 மைனஸ் எல். பிராக்கெட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 400 ஈக்குவல் டு எல் இன்டூ 40, 40 எல். எல் இன்டூ மைனஸ் எல் மைனஸ் எல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டா பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 40 எல். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணிட்டு ஏபிசி என்னன்னு பார்த்துட்டு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஆன் கம்பேரிங் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 40, சியோட வேல்யூ 400. டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பியோட வேல்யூ மைனஸ் 40 ஸ்கொயர் மைனஸ் 4 into A into C. Solve panna. Minus 40 into minus 40, 1600. Minus 4 into 400, 1600. Subtract panna 0. Since B square minus 4AC equal to 0. 0 vandhadhu naale, it has real roots. In the equation ku real roots irukku. Appa in the situation possible. Hence, this situation is possible. இப்போ situation possibleனா இதோடைய lengthும் breadthும் கண்டுபிடிக்கணும். அதாவது இதோட roots கண்டுபிடிக்கணும். Equal to 0 வந்துச்சுனால இந்த it has real and equal roots. இந்த roots வந்து equalாவும் இருக்கும். So, நம்ம shortcutலே roots கண்டுபிடிச்சலாம். Roots are minus b by 2a minus b, b ஓடைய value minus 40 by 2 into a. 2 1s are 2 20s are.
மைனஸ் இன்டூ மைனஸ் டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி, அதாவது எல் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் எல் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. ஸோ லென்த் வந்து டுவெண்ட்டினா அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பிரெத் பார்க்கலாம். பிரெத் வந்து ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி, அதுவும் டுவெண்ட்டி தான் மீட்டர். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.